தமிழக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து பல்லாவரம் மத்திய மண்டல் 13வது வார்டு பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆலோசனையின் பேரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 199 இடங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பல்லாவரம் மத்திய மண்டல் 13வது வார்டில் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் நகரச் செயலாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் மாவட்ட இளைஞரணி தலைவர் தணிகைவேல், திமுக அரசி தாம்பரம் மாநகராட்சியும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். மற்றும் கான்டோன்மென்ட் ஆனந்தகுமார் உள்பட பல்லாவரம் மத்திய மண்டல் 13வது வார்டு பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 24 ரூபா இருந்த பாலம் 30 ரூபா ஆகிட்டாங்க, 30 ரூபா பாலம் 38 ரூபா ஆகிட்டாங்க. இப்படி ஏழை மக்கள் முதல் பணக்காரர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்கும் பால் விலையை உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் அடித்த இந்த திமுக அரசை அகற்றிய தீர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதுமே இந்த இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக மின்சார கட்டணம் உயர்வு. இன்னைக்கு ஏழைகள் யாருமே மின்சாரத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு இன்னைக்கு மின்சார கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி உள்ளது. அது மட்டுமல்ல, சொத்து வரி இன்னைக்கு 6000 ரூபா கட்டணம், 12000 ரூபா கட்டலாம், 12000 ரூபா கட்டணம், 24000 ரூபா கட்டலாம். கிட்டத்தட்ட 200 மடங்கு சொத்து வரி இந்த ஆட்சியில உயர்ந்து விட்டது. இவங்க வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இந்த திமுக விடிய அரசு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல அனைத்து விலைகளுமே, சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, கல் விலை ஏறிடுச்சு, மணல் விலை ஏறிடுச்சு, அனைத்து விலைகளுமே இந்த ஆட்சியில ஏறிடுச்சுன்னு சொன்னா இந்த ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழகத்திலே நீடிக்க வேண்டுமா? மக்களே, நீங்க தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பாஜகவின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்